விவேக்ஸ் வழங்கும் 100 டேஸ் பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட பிஎம்டபிள்யூ பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அகழ் வைப்பகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் நாசர் இணைப்பில் இருக்கிறார். நாசர், சிவகங்கை மாவட்டம் கீழடியில் இருக்கிற இந்த அகழ் வைப்பகம் எவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கு, கூடுதல் விவரம் என்ன? பிரியதர்ஷினி, சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் அருகே உள்ள கீழடியில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியில் 8 கட்டங்களாக நடைபெற்றது. இந்த 8 கட்ட அகழ்வாராய்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான பழம் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன. கண்டெடுக்கப்பட்ட தொழிற்பொருட்களை காட்சிப்படுத்த கீழடியே அகழ்வைப்பகம் 2 ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டப்பட்டுள்ளது. அதாவது இங்கே அகழ்வாராய்ச்சி நடந்த அந்த பகுதியிலேயே அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும், கண்டெடுக்கப்பட்ட அந்த பொருட்களுக்கு அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என்ற பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் இங்கே அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 30,000 சதுர அடியில் 18 கோடி செலவில் இந்த அகழ்வாராயம் அமைக்கப்பட்டுள்ளது. இதுல வந்து அகழ்வாராயில் வந்து உலோகப் பொருட்கள், மண்பாட்ட பொருட்கள், பழங்கால கட்டிட மாதிரிகள், தந்தத்திலான தாயக்கட்டைகள், தானியம் செலவிக்கும் மண்குடுவைகள், காவிரிகள், தங்கல் பொருட்கள், முத்து பவளம் ஆகியவற்றை தனித்தனி அறைகளுடன் அருங்காட்சியகம் கட்டப்பட்டுள்ளது. கீழடி அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த பொருட்கள் சுமார் 3,000 ஆண்டுகளுக்கு முன்னரே பண்டைய கால தமிழர்கள் பயன்படுத்தியது என்பது பாரம்பரிய பெருமைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. இதனை அடுத்து அந்த பொருட்களை பழமை மாறாமல் கழிப்பதற்கு ஏற்ப வர வேலைப்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. செட்டிநாடு கட்டுமான கலைப்பாணியில் தேக்கு மரங்களால் தட்டு ஓடுகளுடன் அமைக்கப்பட்டுள்ள, மேலும் ஒவ்வொரு அறையிலும் கண்காணிப்பு கேமராக்களும் தானியங்கி தீ எச்சரிக்கை கருவிகளும் அமைக்கப்பட்டுள்ளது. கட்டிடங்கள் முழுவதும் வண்ண விளக்குகளால் அழைக்கப்பட்டு அதை சுற்றி பல வகையான புல்வெளிகளும் அமைக்கப்பட்டு பார்வையாளர் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது இந்த அருங்காட்சியகம். தமிழர்களின் பாரம்பரிய பெருமையை பறைசாட்டுக்கிறதுக்கு அரங்கேற்று கட்டியெழுத்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். நாசர், இந்த அகழ் வைப்பகத்தை பார்வையிட தற்போதிருந்தே பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுச்சா? பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. அதாவது இந்த அருங்காட்சியகத்தை திறந்து வைத்து விட்டு முதலமைச்சர் சென்றதுக்கு அப்புறமாக இந்த அருங்காட்சியகத்தை பார்ப்பதற்கு பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து விடப்படும். இங்கு இரவில் வந்து இரவில் பார்ப்பதற்கு தான் இந்த அருங்காட்சியகம் வந்து மிகவும் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. பல வண்ண வண்ணங்களில் வந்து ஒளி அமைப்புகள் அமைக்கப்பட்டு இரவில் வந்து ஒளியும் இன்னும் வெளிச்சமாக இந்த அருங்காட்சியகம் அமைந்திருக்கிறது. பிரியதர்ஷினி, இந்த அருங்காட்சியகத்தோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பட்டியலிட முடியுமானா சார்? இந்த அருங்காட்சியகத்துல கைரடி கண்டுபிடிக்கிட்ட அதாவது தமிழர்கள் பயன்படுத்திய 3,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள அந்த உலோகப் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அது வந்து எப்படி பெருமைக்குரிய, அது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. உலோக பொருட்கள், மண்பாண்ட பொருட்கள், பழங்கால கட்டிட மாதிரிகள், தந்தத்திலான தாயக்கட்டைகள், தானியம் சேமிக்கும் மண்குடுவைகள், காதணிகள், தங்கப் பொருட்கள், முத்து பவளம் ஆகியவற்றையே அவர்கள் பயன்படுத்தியது இந்த அருங்காட்சி அந்த அகழ்வாராய்ச்சி மூலம் தெரிய வந்தது. இதற்கென தனித்தனி அறைகளும் அருங்காட்சியகம் கட்டப்பட்டுள்ளது. கீழடி அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த பொருட்கள் 3,000 ஆண்டுகளுக்கு முன்னரே பண்டைய கால தமிழர்கள் பயன்படுத்தியது என்பது பாரம்பரிய பெருமைக்குரிய விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. பிரியதர்ஷினி, நான் சார் முதலமைச்சரோட இந்த நிகழ்வுல வேறு யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்காங்க? முதலமைச்சருடன் அமைச்சர் அன்பில் பொய்யாமலே, அமைச்சர் மூர்த்தி, பெரியகப்பன் அமைச்சர், ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியகப்பன், மற்றும் மதுரை எம்பி வெங்கடேசன் மற்றும் ஆகியோர் கலந்து கொண்டிருக்கிறார். பிரியாசினி, விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நாசர். விவேக்ஸ் வழங்கும் 100 டேஸ் பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட பிஎம்டபிள்யூ பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல.